हेलो फ्रेंड्स इनकी உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போறது ஜவ்வரிசி உப்புமா இந்த ஜவ்வரிசி உப்புமாவை உதிர உதிரா எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம் அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் உள்ள ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் உப்பு अपरा कड़गे उल्टा बर्प कल्ले बर्प सीरा कमर तबिचर के ताली के तक अपरा पत्ता मले पोड़िया नारकी इतर के अपरा अत्ता मलका बाला पच्चम मलका कोड़ा पोटला औरे एलमचे मराऊं पर जब्बर सिया बूरा बिच्छते लपारेंगे तान्नी ला वड़िचे ब्रेड तबिचर के उधर उधर जव्वरिसिय एप्पडी इंद मारी पन्नीरुक्कोम अप्पडिंगरदे इप्पो पाक्कपोरोम इंद जव्वरिसिय वंदु नल्ला ओरु नालंजु दरवा मावु पोग अलम्बिट्टु अदुक्कप्पुरम इत वंदु वेरुम अंद एव्वलो जव्वरिसिय इरुक्को अंद अळवुक्कु जलम उट्टु अद रात्रि मूडी वेच्चिडोम काताल एळुंदु पार्त्ता अद मारी उदिर उदिरा इरुक्कुम इप्पो ओरु कडाई वच्चु अदिल एण्णैय ऊत्तुरोम एण सुबे अलगव पट मिगोल कुछ मिग मीनकूटिया नल्द कड़ उल्त कल पर्पा पटर कड़गल वेड़ पड़पोनाक उलकट போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற உப்பு ஒரு டீஸ்பூன் உப்புல கொஞ்சம் உப்பு தூவிட்டு அத பாருங்க உப்பு தூவிட்டேன் கொஞ்சம் சிம் பண்ணிட்டு அத மூடி வெச்சிருங்க உருளைக்கிழங்கு வேகணும் ஒருவேளை பச்சை உருளைக்கிழங்கு எடுத்து காட்டா நீங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட பொடியா நறுக்கிட்டு இதல போட்டு பண்ணிக்கலாம் ஆனா வந்து அப்போ இந்த மாதிரி process கிடையாது அதுக்கு வந்து जव्वरिसி போடும்போது அந்த உருளைக்கிழங்கு பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ இது பச்சை உருளைக்கிழங்குங்கறனால அத பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதனால இதை போட்டுக்கேன் இது கூட நீங்க வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வெந்துட்டான் தரந்து பார்த்தேன் நானு அதுக்கு தான் இப்ப தரந்தேன் சோ அந்த உருளைக்கிழங்கு வேகற மட்டும் இந்த சிம்லயே வெச்சிட்டு அதை வந்து வேக விடுங்க இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதல கொஞ்சம் கருவேப்பிலை போட போறேன் செக் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு நசுக்கி பார்த்து எடுத்துட்டு அந்த ஜவ்வரிசிய அதல போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு அப்புறம் இருக்கிற உப்பு போட்டுக்கலாம் இது சிம்மில் வெச்சே பண்ணுங்க பண்ணிட்டு அத வந்து और निम्षत मूड़ वे पोला पोलानु एपी उदर उदरा वर्दन पातको पोव जव्वरिसी अबाला ओटिंटे जव्वरिसी रोम प्रिफर पड़माट आना ना पड़े उपम उदर उदरा नहीं नैचकू पाक अल्वक अवलो टेस्टिया अवलो ना सापा इतना इतमी पड़ी सापो உடம்புக்கு நல்லது அதே நேரத்துல நம்ம விரதங்களும் நிறைவேத்திக்கலாம் நல்லபடியா ஒருவேளை கொஞ்சம் கட்டி தட்டன மாதிரி ஃபீல் பண்ணீங்கனா பதால கொஞ்சம் குதி குதி பார்த்துட்டீங்கனா அது திருப்பி பழபடி முத்து முத்தாவே வந்துடும் இதல கொஞ்சம்
மிளகு பொடி வேணா தூவிக்கலாம். இப்போ நான் என்ன தூவிருக்கேன் அப்படின்னாக்க, எனக்கு வந்து நான் ஒரு பஜ்ஜிலாம் பண்ணினா அதுக்கு ஒரு உப்பு, வத்த மிளகா, கொஞ்சம் தனியா எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சி ஒரு பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்டான உப்புமா இது பாருங்கள். இது வந்து எவ்வளோ போல உதிர் உதிராக வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு தட்டில் போட்டு கூட காமிக்கிறேன் எப்படி போல போலன்னு வந்திருக்குன்ட்டு. க்ளோஸ் அப்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நமக்கு உப்புமா சாப்பிட்றதுக்கு ரெடி. கொத்தமல்லியும் தூவிட்டேன் மேலேயே. ஸோ இதில் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மாதுளம் பழம் போட்டுக்கலாம், ஸ்வீட்டு காரம் பிடிக்கிறவா அப்படி போட்டு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி உப்புமாவை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.